மீன் வரத்து குறைவு மற்றும் டீசல் விலை அதிகரிப்பால் சென்னை காசிமேட்டில் மீன்களின் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளது சென்னை காசிமேட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் ஆடி மாதம் முதல் ஞாயிறு என்பதால் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமானோர் இருந்ததால் காசிமேடு மீன் சந்தை திருவிழா போல் களை கட்டியது வரத்து குறைந்திருப்பதால் மீன்கள் விலை இருமடங்காக உயர்ந்திருக்கிறது கடந்த மாதங்களில் கிலோ அறுநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட வந்திரம் ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் வவ்வால் பாறை உள்ளிட்ட மீன் வகைகள் தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய்க்கும் சங்கரா 400 ரூபாய்க்கு முதல் 500 ரூபாய்க்கும் நெத்திலின் மீன் 250 ஐம்பது முதல் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது டீசல் விலை உயர்வும் மீன் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்குஞ்ச இருபத்தஞ்சு ரூபா வரும் டீசல் விலை ஏறி இருக்குது பிடிச்சிட்டு வர மீன் கொஞ்சமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான விலை அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்த மீன்களில் விலை வந்து ஒரு இரு மடங்காக உயர்ந்துருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது இனி வருங்காலத்தில் எப்படி மீன்கள்லாம் படுது எப்படி தொல்லுக்கு போகிற மீனை பிடிச்சிட்டு வராங்கன்றதை பொறுத்து தான் மீன்களோட விலையை அமையும் அப்படின்றது எங்களோட கருத்து இதேபோல் சீலா கிழங்கா கொடுவா கடம்பா இறால் நண்டு போன்றவைகளின் விலையும் அதிகரித்திருக்கிறது காசிமேடு மீன்பிடி சந்தையில் விதவிதமாக மீன்கள் இருக்கும் விலையும் குறைவாக இருக்கும் என நம்பி வந்த மீன் பிரியர்களுக்கு ஏமாற்றமே ஏற்பட்டது மீன்களை வாங்குவதற்காக பலரும் தனிமனித இடைவெளியின்றியும் முகக்கவசம் அணியாமலும் வந்தனர் இதனால் காவல்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்தனர்